வெல்கம் டு நாடி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து வெள்ளவத்த சவாய் 3D-ல தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இவெண்ட் நடந்து கொண்டிருக்கு. அந்த இவெண்ட் என்ன அப்படின்னா வந்து பப்பெட் மற்றும் லியோ கிளப் தமிழ் அலுமினி வழங்கும் ஷார்ட் ஃபிலிம் ஃபியஸ்டா தான் நடந்து கொண்டிருக்கு. நிறைய படங்கள் வந்து அதாவது தமிழ் படைப்புகள் அதாவது இலங்கை தமிழ் படைப்புகளை வந்து வரவேற்கிறதுக்காகத்தான் இந்த விழா வந்து முன்னெடுப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நாங்களே இதை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது உண்மையிலே சந்தோஷம். இப்போ இது வந்து ஃபெஸ்டிவல், நிறைய ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீன் ஆச்சு. அந்த ஃபெஸ்டிவலுக்கு பிறகு தான் இந்த படத்துக்கான ஒரு அடையாளம் வந்து உண்மையிலே கிடைக்குது. அப்போ அந்த அடையாளம் வந்து இன்றைக்கு எல்லோரும் பார்க்குற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறன்றது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங்கே வந்து சவாயில் நடக்குது. ஸோ ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபீலிங்? நாங்கள் இது பிளான் பண்ணது கிடையாது, பட் இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்ததுக்கு நான் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எக்ஸைட் அக்கா, உண்மையாக பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெஷர் ஆகாமல் நீ என்ஜாய் பண்ணதாக இருக்குது, வேறு அளவு க்ரௌட் வரும், உண்மையாக பெரிய சப்போர்ட் இருக்குது. இப்போ நார்மலாக சவாயில் வந்து எல்லா பிக் ஸ்க்ரீனில் பெரிய படங்கள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் இங்கே வந்து பார்த்தோம். கடைசியாக வந்து அவதார் படம் தான் இங்கே பார்த்தது, 3D-ல பார்த்தேன். அப்போ அப்போல்லாம் யோசிக்கிறது என்னடா நம்மட படமெல்லாம் வந்து தேரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ எங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ எங்கள் என்னுடைய முகம் வந்து இவ்வளோ பெரிய திரையில் வரப்போதுன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. உண்மையாகவே நிறைய பேர் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருந்தாங்க, முதல்ல எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏன் தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு அட்டெம்ப்டாக தான் இதை பண்ணது. ஸோ அது எங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு. அந்த சக்ஸஸை கொடுத்த மக்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி. உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறோங்கிறது. இப்போ நான் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கிறேன், பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி தொடர்ந்து நம்ம எப்பயுமே பார்த்ததில்லை ஸ்க்ரீனில். ஸோ அதுவே ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு இந்த டீமுக்கு பப்பட், அது மட்டும் இல்லாமல் லியோ கிளப் ஆஃப் இந்து அலுமினி டீமுக்கும் வந்து வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அத்தனையுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் சில படங்களை பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் கொஞ்சம் வந்துட்டு போச்சு. ஸோ என்னென்னா வந்து முன்னூறு பொழுதுல வந்து ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணியிருந்தோம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்றைக்கி வந்து செம்ம க்ரௌடு, விஐபி டிக்கெட் தான் கொடுத்தாங்க மேலே பால்கனியில், இல்லை நான் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்து ரொம்ப என்ஜாயாக எனக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சீரியஸெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. எல்லா படம் பிடிச்சிருந்துச்சு உண்மையாலும், ஸ்பெஷலி பப்பர்ட்ஸுக்கும் இந்து அலுமினிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பெரிய ட்ரீம் ஒரு டைரக்டருக்கு அவங்க படம் தியேட்டரில் வருது, அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாம் சூசைட் பண்ணிக்க போகிறான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ஃபெக்ட் டெக்னீஷியன்லேருந்து ஆக்டர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தொட்டி மீன்களில் கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. தே ஸ்க்ரீன் தே சவாயில் தான் வந்து தலைவரோட அப்படியே வரிசையாக 2.0 படையப்பா தர்பார் அப்படியே வரிசையாக பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ இதே ஸ்க்ரீனில் நம்மளோட படம் நம்மளோட பேர் வருது, ஒரு சுயநலமாக லைட்டாக ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பப்பெட்ஸ் அண்ட் லியோ கிளப் ஆஃப் இந்தியா மணிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இது லைஃப் மறக்க முடியாது கண்டிப்பாக. நம்ம எவ்வளோ தான் படம் எடுத்தால் இதே ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபீச்சர் ஃபிலிமோட வந்து நிற்கிறதா எங்களோட கோலாக இருக்கும். இந்த இவெண்ட்டினுடைய ஃபீட்பேக் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். ஸோ இதிலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த இவெண்ட் வந்து எந்த அளவு சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இவெண்ட்ஸினுடைய வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து எங்களுடைய நாடி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.